எங்களுடைய பிரதான கோரிக்கை சிபிஎஸ் என்ற கொடிய அரக்கினை ஒழித்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தமிழகம் முழுக்க உள்ள 98 அரசு கல்லூரி பேராசிரியர்கள் இந்த ஜாக்டோஜியில் இணைந்து போராடி கொண்டு வருகிறோம். எங்களோட போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக இந்த மாநில அரசு பலவேறு கட்ட போராட்டங்களை ஒடுக்க நினைப்பதற்காக பஸ் ஸ்டாண்டு ட்ரெயின் எல்லா பக்கம் பூந்து பூந்து அரசு பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் எங்களை முறையாக போராட அனுமதி கொடுக்கவில்லை? ஆர்டிகல் என்ன சொல்லுது? கையில் ஆயுதம் இல்லாத பொழுது போராடுவதற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்கி உள்ளது. அந்த சட்டத்தை கூட மதிக்காத இந்த தமிழக அரசு எங்கள் போராட்டத்தை கண்டு பயந்து ஆங்காங்கே அரஸ்ட் செஞ்சு எங்கள் தோழர்களை எல்லாம் சாப்பாடு உணவு தண்ணி எதுவும் இல்லாம அடைத்து வைக்கக்கூடிய இந்த கொடுமை இந்த தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவது இல்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். சிபிஎஸ் ஒழிக்கும் வரை போராடுவோம் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வேலை வாய்ப்பை மறுக்கின்ற வகையில் தமிழக அரசு சமீபத்தில் ஒரு அரசாணையை ஐஏஎஸ் ஆதிசேஷய்யா அவர்களுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆதிசேஷய்யா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை காலி செய்வது, அதை தனியாருக்கு விடுவது, அவுட் சோர்சிங்கில் போடுவது, அதே போல் வேலை இல்லாத இளைஞர்களை வேலைக்கு முறையான ஊதிய விகிதத்தில் வேலை ஆள் எடுப்பதற்கு பதிலாக அது வந்து அத்துக்குழி முறையில் அவுட் சோர்சிங் முறையில் போடுவதற்கான அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு மோசமான அந்த அரசாணை 56 ரத்து செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி நடக்குது. இது வேலையில்லாத இளைஞர்களுக்கு முற்றிலாக இது மக்கள் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மக்களுடைய ஒரு பகுதி தான் நாங்கள், மக்கள்லேருந்து வேறுபட்டவர்கள் கிடையாது. விவசாயி வீட்டு பிள்ளைங்களாங்க, தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் வீட்டு பிள்ளைங்களாங்க, அதே போல் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்கள். ஆக மொத்தத்தில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் எங்களுக்கு நோக்கம் இல்லை. அரசாங்கம் தான் மக்களை பாதிப்பு ஏற்படுத்த.